தென்னிந்தியாவிலேயே மிக கடினமான மலையில இந்த மலையும் ஒன்று, அகத்தியர் மலை. கண்ணுக்கு குளிர்ச்சியா கண்ணுல எடுத்து வச்சுக்கலாம், அவ்வளவு தரமான ஒரு உரத்தான ஒரு பிளேஸ் சொல்லலாம் இந்த அகத்தியர் மலையில. இந்த அகத்தியர் மலையில நீ அவ்வளவு சுலபமாலாம் ஏற முடியாது. கிட்டத்தட்ட 3 நாட்கள் இந்த பயணம் தொடரும். அந்த 3 நாட்களும் ரொம்ப மலை, அட்டைப்பூச்சி, யானை, காட்டெரும்ப இது எல்லாத்தையும் கடந்துதான் மேலே இருக்கு 6129 அடிக்கு மேலே இருக்கிற அகத்தியர் சித்தரை தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் ரொம்ப கஷ்ட கடினமான ஒரு பாதையை கடந்துதான் இந்த சித்தரை நம்ம பார்க்கிறோம். நம்ம தமிழ் மொழியை பல நாட்டுக்கு கொண்டு போய் சேர்த்த அந்த சித்தர் தான் அகத்தியர் சித்தர். அந்த மலை உச்சில நிக்கிறதுக்கே அவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், ஏன்னா காத்து கொஞ்ச நேரத்தில் உன்னை தூக்கி அடிச்சிடும். அவ்வளவு காத்து அடிக்கும் அந்த மலை உச்சில. இன்னைக்கு நாம அகத்தியரை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது 2வது நாள் பார்ட் 1. இங்க மலைக்கு போறதுக்கு முன்னாடி அதோட ரிஸ்ட்ரிக் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க ஃபாரஸ்ட் ஆபீஸ் சொல்றாங்க கேளுங்க. 12 மணிக்கு முன்னிலி 12 மணி ஆகும், எവിടെ വെച്ചാവുന്ന അവിടെ വെച്ച് സ്റ്റോപ്പ് ചെയ്ത് പോണ്ട്. പിന്നെ എന്തെങ്കിലും പുതിയ സാധനം ഉണ്ടെങ്കിൽ ഇവിടെ വെക്കുക, ഞാൻ പിടിക്കാൻ തിരിച്ചേരും. അത് പ്രത്യേകിച്ച് പിന്നെ അവിടെ അകത്ത് കയറാൻ പറ്റത്തില്ല, അവിടെ ഒന്ന് പുറത്തുനിന്ന് കാണാനേ പറ്റുള്ളൂ. അകത്ത് കയറി സമയത്തോടൊന്നും നിർത്തു പ്രാർത്ഥിക്കണം, അങ്ങനെ ഒന്നും നടക്കില്ല. കയറ് കെട്ടി തിരിച്ചിട്ടുണ്ട്, അതിന്റെ പുറത്ത് ഇന്ന് കാണാനേ പറ്റും. നല്ല ശക്തമായ കാറ്റാണ്, റോപ്പ് കയറണം, പ്രത്യേകം ശ്രദ്ധിക്കുക. ഇവിടെ കഴിഞ്ഞ് കാറ്റ് കൂടുതലായിരിക്കും, ഇവിടോട്ട് ഉയരം കൂടുതലാണ്. ശക്തമായ കാറ്റടിക്കുമ്പോ മുട്ട് കുത്തി പതിയെ ഇരിക്കുക, അങ്ങനെ എന്തെങ്കിലും ചെയ്യുക. കാറ്റടിച്ച് ആരും വീഴാണ്ടിരിക്കാൻ നോക്കാം. നിങ്ങൾ വന്നപ്പോഴാണ് അങ്ങോട്ട് പോകണണ്ട, ഒരു സൈഡ് പെയിന്റ് ഒക്കെ പോയിട്ട് പറഞ്ഞു കേൾക്കാണ്ട് പോയി വീണതാണ്. ഗൈഡുമാര് പറഞ്ഞ കേട്ട് അതനുസരിച്ച് വരിക. അപ്പൊ കിടക്കണമെന്ന് ആരും മരിച്ചു വെക്കരുത്. വലിയ ഇപ്പ பேஸ் கேம்பை விட்டுட்டு நம்ம வெளியே போக போகிறோம். நம்ம கூட 100 பேர் அப்படியே ட்ரெக்கிங்க்கு முன்னாடி போயிட்டுருக்காங்க. எல்லாரையும் தாண்டி நம்ம ஃபஸ்ட் வீடியோ கவர் பண்ணுறதுக்கோசரம் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறது என்ன, அந்த ஃபாரஸ்ட் ஆபீஸ் சொல்கிறது எல்லாமே நம்ம மறுபடியும் சொல்ல போகிறோம். நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. நம்ம எல்லோரும் ஒரே வழியில் தான் போக வேண்டும், ஏன்னா சைடில் எங்கேயும் போகக்கூடாது. இங்கே அனிமல்ஸ் இருக்கும், அட்டைப்பூச்சி இருக்கும், அதுவும் நாகப்பாம்பு தான், கொடூரமான நாகப்பாம்பு எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்குன்னா, பேஸ் கேம்ப்ல இருந்து அகத்தியர் போகிறது. அகத்தியர் கூடம் நாம் பார்த்தங்களே, இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டிங்கன்னா தெரியும், அகத்தியர் கூடம் இங்கேருந்து 6 கிலோமீட்டர் பேஸ் கேம்ப். அதிர்மலை பேஸ் கேம்ப் இங்கே அதிர்மலைன்னு சொல்லுவாங்க, அகத்தியர் மலைன்னு சொல்லுவாங்க. இப்போ அதிர்மலையிலேருந்து பேஸ் கேம்ப்ல இருந்து நாம் அகத்தியருக்கு போக போகிறோம். அகத்தியர் கூடம் அதுக்கு முன்னாடி இங்கே வழிபட்ட சித்தர்கள், இங்கே வச்ச 3 கோடி தேவர்களை வழிபட ஒரு இடம் இங்கே. அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் பார்ட்லேயும் பார்த்தோம், செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிற அவங்க தான் இந்த அகத்தியரை வந்து வழிபட்டுருப்பாங்க. இந்த அகத்தியரில் ஃபஸ்ட்டு நம்ம கிளம்புறது வந்து எப்படி இருக்குது, செம்ம ஜாலியாக, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸோட, எல்லோரும் புது ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லோரும் பார்க்குறோம். செம்மையாக இருக்குது, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து செகண்ட் டே, அகத்தியர் மலையோட செகண்ட் டே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ட்ரெக்கிங் இப்போ போயிட்டுருக்காங்களா, நம்ம கூட ஒரு 100 பேர் இந்த அகத்தியரை பார்க்குறதுக்கு செகண்ட் டேலாம் போயிட்டுருக்கோம். 12 மணி வரைக்கும் தான் அலோடு. அதுக்கு முன்னாடி நம்ம ஏறி இறங்க சொல்லியிருக்காங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸ். நம்மளுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டுருக்காங்க, கன்னோட போயிட்டுருக்காங்க. தெரியாம நாராயணா வந்துட்டார், கல் எடுத்தாடில போயிட்டு நோக்கி போய் அகத்திய மலை டாப் போயிட்டு இருக்கோம். ஸோ பாய் ரெடி. ஏய் கத்தக்கூடாதியா? இது மாதிரி பிளேஸ்லாம் நான் இந்த மொபைலில் டிவியில் தான் நான் பார்த்துருக்கோம், படத்தில் பார்த்துருக்கோம். இது மாதிரி காட்டுக்குள்ளே ஒரு அட்வென்ச்சரான அந்த ட்ரெக்கிங் போகிற அந்த ஹாலிவுட் படத்தெல்லாம் பார்த்துருப்போம்ல, ஒரு அடர்ந்த காட்டில் அப்படியே எல்லோரும் போகிற மாதிரி, கொடூரமான அனிமல்ஸ்லாம் வந்து தாக்குற மாதிரி, அது மாதிரிலாம் வருமா அப்படின்லாம் ஃபீல் பண்ணும். ஏன்னா அவ்வளோ அடர்ந்த காட்டில் அவ்வளோ குளிர்ச்சியான இருக்கும், ஒரு தரமான ஒரு உரத்தான பிளேஸ் சொல்கிறது வார்த்தையே இல்லை. யாரா இவங்க வர்ற போயிட்டே இருக்காங்க, அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம். அந்த 2வது நாள் ட்ரெக்கிங் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கண் அப்படியே எடுத்து வச்சு ஒத்திக்கலாம், அவ்வளோ இயற்கையான ஒரு பிளேஸ். நம்ம அதுவும் கேரளா தமிழ்நாடு பார்டரில் இருக்கிற அகத்தியர் கோயிலில் இப்படி இருக்குது. அகத்தியர் மலை, அகத்தியர் மலைன்னு அதுக்கு பேர் இருக்குது, பொதிகை மலைன்னு சொல்லலாம், அகத்தியர் மலைன்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள் எப்படி போயிட்டுருக்காங்க, யாரா இவங்க எல்லாத்துக்கும் போயிட்டுருக்காங்க. பார்க்கலாம், செம்மையாக இருக்குது. இதுக்கு மேலேக்கிற இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் ஒன் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்ததுலாம் ட்ரெய்லரு, இதுக்கு மேலே பார்க்குறது தான் மெயின் பிக்சரே இங்கே தான் இருக்குது. இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு அந்த லாஸ்ட் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் பக்கம் வீடியோ வரும். அந்த 30வது நிமிஷத்தில் இருக்கிற அகத்தியரை நாம் காட்டும் போது நாங்கள் எவ்வளோ கடினமாக இந்த மலையெல்லாம் கடந்து மேலே எப்படி போகிறது, எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் நான் ஃபுல்லாக உங்களுக்கு அப்லோடு பண்ணியிருக்கேன். நாங்கள் என்னென்ன பிளேஸை பார்த்தோம் அப்படி எல்லாமே பாருங்கள். அங்கங்கே சின்ன சின்ன அருவி வரும், ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம அகத்தியர் சித்தரோட வரலாறை பார்த்துடலாமா? அகத்தியர் சித்தர் ஏன் இந்த பொதிகை மலைக்கு வந்தார், பொதிகை மலை பேர் அகத்தியர் பேருந்து அவரோட பேர்,
முதல் சித்தர்னு சொல்லுவாங்க. 18 சித்தர் இருக்காங்க. 18 சித்தரில் மூத்த சித்தர், எல்லா வித்தையும் எல்லாமே கற்றுக்கிற ஒரு சித்தர் அகத்தியர் சித்தர். ஃபஸ்ட்டு அவர் ஏன் இங்கே வந்தாருன்ற பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் எல்லாருக்கும் தெரியும், சிவபெருமானுக்கும் பார்வதியும் கைலாசத்தில் வந்து திருமணம் நடக்கும்போது முக்கோடி தேவர்களும் புது முப்போடி தேவர்களும் இங்கே இருக்கிற எல்லோரும் இருப்பாங்களே, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த பல கோடி பேர் அந்த கைலாசத்துக்கு போக போகிறாங்க, போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, பூமி வந்து சமதளமாக இருக்கிறது ஒன் சைடு சாயுது. எந்த சைடு சாயுதுன்னா வடக்கோடி, வடதிசை வடபக்கத்தில் வந்து தாழ்ந்தோ தென்கோடின்னு சொல்லுவாங்க. தென்கோடியில் வந்து உயர்ந்து இருக்கு தென்கோடி, அதனால தென்கோடி தென் கையிலாயன்னு சொல்லுவாங்கள்ல. தென்னிந்தியா நம்ம பக்கம் வடக்கோடி அந்த சைடா தே அப்படி. இப்போ எல்லாரும் சிவபெருமான் அப்போ சொல்கிறாரு, சிவபெருமான் அகத்தியர் நீங்கள் வந்து அந்த மலைக்கு போ, அப்போ இந்த பூமி வந்து சமதளம் அடையும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அந்த ஒரு பேச்சை கேட்டு ஆனால் ரொம்ப கோபமாக இருக்குது, ஏன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் மேரேஜ் ஆகிறத வந்து நம்ம பார்க்கணுமே அப்படின்ட்டு அவரை தான் வந்திருக்காரு. திருப்பி அவரை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அங்கே அனுப்பிட்டார். ஆனால் சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இங்கே திருமணம் பண்ணிவிட்டு உங்களே தான் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அகத்தியர் வந்து மேலே பொதிகை மலையில் போய் மலை உச்சியில் நிச்சிருக்காரு. நிச்சிட்டு பின்னாடி இவருக்கு திருமணம் ஆகிட்டு பின்னாடி அங்கே போய் பார்க்குறாங்க, யார் சிவபெருமானும் பாதியும் அகத்தியரை தேடி போயிட்டு பார்க்குறாங்க, எங்களுக்கு திருமணம் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இதுதான் அந்தவரோட வரலாறு. அப்படி தான் இந்த பொதிகை மலைக்கு சித்தர் வந்திருக்காரு, இதை தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஒரு ஹிஸ்ட்ரி. நான் பார்க்குறேன் பார்த்தீங்களா, அது ஒயிட்டாக ஒரு வீடு மாதிரி, அதுதான் ப்ளூ ப்ளூ கலரில் பேஸ் கேம்ப். அங்கேருந்து இந்த மலையை சுற்றி இந்த மலை கட்டி சுற்றி நம்ம கீழே இங்கே வந்துட்டுருக்காங்க, அது தெரியாது. அப்படியே மெதுவாக வந்துட்டுருக்காங்க, செம்மையாக இருக்குது. நம்ம கிட்ட ஏறிச்சு என்னன்னு தெரியல, பயமாக இருக்குது. சௌபைத்தியம் கட்டுப்பறமா அடிக்க இந்த செப்பலாம் செக் பண்ணிக்கணும். நான் செப்பலை பார்த்துருக்கலாம் ஐயா, இங்கே ஒன்று இதோ இன்னொன்று ஒன்று கட்டிச்சு. என்னது சொன்னா நீங்களா பயப்பட மாட்டீங்க, இங்க பாருங்க பச்சை பச்சை இப்பதான் போட்டிருக்கு, போட்டோ எடுத்துக்கடா, சூடா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க சூடா இருக்கு. இல்ல நீங்க என்ன வேணா நினைச்சுக்காங்க, சூடா இருக்கு. இங்கதான் இங்க கிராஸ் ஆயிருக்கு, வாங்க பாக்கலாம். இந்த வழியே பாருங்க, இந்த வழிதான் மூவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா இங்க தெரிஞ்சுங்களா, இங்க வந்து போயிட்டு இப்படி போயிட்டு இருக்காரு, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம், ரீல்ஸ்லேயே பார்த்துட்டு இருந்த இடம் தான் தரமான ஒரு ஒர்த்தான பிளேஸ். இங்கே பாருங்கள் ஒரு நதி மாதிரி ஒன்று வருதுங்களா, அந்த ஊத்து, இதுதான் அந்த தாமிரபரணி. தாமிரபரணிக்கு வற்றாத ஒரு நதி தாமிரபரணிக்கு ஸ்டார்ட் ஆகிறது எங்கேன்னு தெரியுங்களா, இந்த அகத்தியர் மலையில் தான். இங்கேருந்து தான் அந்த தாமிரபரணிக்கு போகிற தண்ணி வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, அதை வந்து தெரிஞ்சுக்காங்க. தெரியலனா வரும்போது இது வந்து இது வந்து தாமிரபரணி ஆறு ஸ்டார்ட் ஆகிற இடம் தான் இது சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு நம்ம போகலாம், வாங்க எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் அந்த அப்படியே தண்ணி அப்படி இதுலேருந்து அப்படியே சர்றன்னு உள்ளே கீழே போயிட்டு அப்படியே ஒரு ஓடையாக போயிட்டுருக்கோம். கடைசியாக எங்கே போய் சேருதுன்னா தாமிரபரணிக்கு போய் சேருது. இதை தெரிஞ்சுக்காங்க, இது ஒரு வரலாறு, இதுவும் வரலாறு. இந்த வரலாறு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியட்டுங்களா. அகத்தியர் மலை, அகத்தியர் வந்து மலை உச்சியில் வரும்போது அவர் கையில் ஒரு சொம்பு மாதிரி வச்சுருப்பார்ல, அது பேர் என்னன்னு தெரியல, எனக்கு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சொம்பு மாதிரி இருக்கிறதுல தண்ணி வச்சுருப்பாராம், அந்த தண்ணியை எடுத்து அவர் நிச்சிருந்த மலை மேலே ஊற்றில் இருக்கார். அந்த ஆறு தான் இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்கு, எப்பவுமே வற்றாத ஒரு நதி இந்த தாமிரபரணி ஆறு. அது வந்து எப்படி வந்ததுன்னா, அகத்தியர் கொண்டு வந்த அந்த சொம்பில் இருந்த தண்ணியை ஊற்றினால தான் இது வந்திருக்கு. அந்த தண்ணியில் தான் நம்ம இப்போ குளிக்க போகிறோம், எங்களோட கேங் செம்மையாக ஃபன் பண்ணுறோம், வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்குல்ல, தண்ணி வந்து -டிகிரியில் இருக்குது, அப்படியே உடம்பு ஃபுல்லாக அப்படியே ஐஸ் ஆயிடுச்சு, அவ்வளோ குளிர்ச்சியாகிடுச்சு. நம்ம உடம்பு வந்து நடந்து வந்த ஹீட்டெல்லாம் அப்படியே ஜில்லுன்னு ஒரு நிமிஷத்தில் கரைஞ்சி போச்சு, அவ்வளோ கூலிங்கான ஒரு பிளேஸ். அப்படியே ஃபுல்லாக குளிச்சுட்டே இருக்கலாம், அவ்வளோ நல்லா ஒரு அருமையான ஒரு பிளேஸ். நீங்கள் இந்த அகத்தியர் மலைக்கு வந்தால் இந்த இடத்துல வந்து குளிக்காமல் நீங்கள் போகாதீங்க. ஆனால் பட் அட்டை இருக்குது, அதுவும் தெரிஞ்சுக்காங்க, அட்டை இருக்கும் தண்ணியில். எங்களுக்கு இதை ஏறி முடிச்ச பின்னாடி அட்டையும் இருந்துச்சு, அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இங்கே குளிச்சுட்டு அப்படியே நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செகண்ட் டேயில் ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது, இங்கே வர தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு கூட பார்த்தீங்களா இங்கே வந்துட்டே இருக்காங்க. நம்ம இந்த மலைக்கு மேலே தான் ஏற போகிறோம், ஃபுல்லாக இருக்க பாருங்க எப்படி ஏறாங்கன்ட்டு.
இங்க பாருங்க அம்புக்குறிலாம் இருக்கா, இந்த வழி இங்க பாருங்க ஸ்டெயின்ல அம்புக்குறி, இந்த வழிதான் போகணும். எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் இருக்கு. இங்க பாருங்கத்திலே வாழ்ற மாதிரி. ஏய் அம்புக்குறி இங்க இருக்கு, இப்படி போனா சந்தோம். கேள்ஸ்லாம் ரொம்ப தூரத்துலயே வர மாதிரி தெரியும். இங்க பாருங்க அந்த அகத்தியர், கேமரா நமக்கு முன்னாடி அங்க நடந்த இருக்கிற வாய்ஸ் வந்து கேட்காது, ஏன்னா இங்க ரொம்ப காத்து அடிக்கும், அதனால வாய்ஸ் வந்து கம்மியா தான் கேட்கும். நீங்க முடிஞ்ச வரையும் ஹெட்போன் போட்டு கேளுங்க, எப்படி இருக்குன்னு நான் சொல்றதை கேட்கும். முடிச்சுட்டு இப்பதான் போறோம். அந்த புள்ள சொல்லணும்னா ஐஸ் கட்டி மாதிரி இருந்துச்சு. ஐஸ் கட்டியில சமதளமா படுத்திருக்காரு. வாங்க பார்க்கலாம். அம்புக்குறி மாத்தி மாத்தி போறோம். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும்னா இன்னைக்குதான் தரமான ட்ரெக்கிங்கு லைஃப்ல இது மாதிரி ஒரு பிளேஸ். ஏன்டா சொர்க்கத்துக்கு போவேன்? நீ சொர்க்கத்துக்கெல்லாம் போகவே தேவையில்ல, சொர்க்கத்துல தான் நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஒரே பிளஸ் மழை பெய்யல. மழை பெஞ்சிருந்தா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினமாக இருக்கும். வா வா பார்க்கலாம், இங்கே இருக்க வா. பறவையே நீ எங்கே இருக்கிறாயின்னு ஒரு நா முத்துக்குமார் பாடிய பாடல், செம்மையான ஒரு பாடல். பறவையே நீ எங்க இருக்க, செம்மையா அது பொருத்தான பிளேஸ். நாம் நடந்து போகிறதுக்கு பின்னாடி ஒரு பேக் சைடு இருக்குது. இதெல்லாம் தமிழ்நாடும் கேரளாவோட பார்டர்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் என்னத்துக்கு இந்த வீடியோவில் நம்ம காட்ட போகிறோன்னா, இங்கே வந்து காட்டு எறும்பு இருக்குது, ஒரு கேங் ஃப்ரெண்ட்ஸோடு. அங்கே பாருங்கள் பார்த்தா தெரியுங்களா, புள்ளி புள்ளியாக தெரியுதுங்க பார்த்தீங்களா? ஒரு ரவுண்ட் மார்க்கில் நான் காட்டுறேன். அங்கே பாரு அந்த புள்ளி புள்ளியாக இருக்கிறது எருமை, காண்டாமே அது எதோ பெரிய எறும்புன்னு சொல்லுவாங்கள்ல, காட்டு எறும்பு. காட்டு எறும்பு பார்த்தீங்களா, காட்டு எறும்பு வந்து இந்த அகத்தியர்மலையில் ஒருத்தர் குத்தி சாகடிச்சிருக்கு, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரிதாங்களா இதுக்கு நேரம் எல்லாம் புள்ளி புள்ளியா புள்ளி புள்ளியா தான் வந்துட்டு இருக்காங்க. ஓ அங்க நிறைய பேர் வராங்க, கேர்ள்ஸ் அண்ட்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லோரும் அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்காங்க. இங்கே ஒரு கேங் வந்துட்டுருக்கு, இதுக்கு நேராக ஒரு கேங் வந்துட்டுருக்கு, இங்கே ஒரு கேங் வந்துருக்கு, லாஸ்ட் கீழே ஒரு கேங் வந்துட்டுருக்கு. ஒரு கேங் முன்னாடி போயிட்டுருக்காங்க. இந்த உலகத்தை அப்படியே ரசிக்கிறதுக்கு உண்மை சொல்லினா, நம்ம தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு பிளேஸ்லாம் இருக்காதுன்னு தெரியல, இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அகத்தியர், அகத்தியரை பார்க்கறதுக்கு வரீங்களா இல்லையா? இது மாதிரி ஒரு இயற்கையான பிளேஸ்க்கு வந்து பாருங்க. எனக்கு பின்னாடி மலை, இதுக்கு பின்னாடி மலை, நானும் என் ஃப்ரெண்டு நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். அந்த மலை வச்சுன்னா அப்படியே பறக்க போகிறோம் போயிட்டு. இந்த பாருங்க நம்மளுக்கு முன்னாடி போயிட்டுருக்காங்க, அப்படியே ஓட போகிறோம். செம்மையான ஒரு பிளேஸ், ஒரு மலை இருக்கு. அந்த மலை
ஆற்று எவ்வளோ ஆபத்தான ஒரு பகுதியில் ஏறிட்டு இருக்கோம். ஓ சொல்றது வார்த்தையால ஃப்ரெண்ட், நம்ம ஏதோ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி. சொர்க்கம்னா பாருங்க. இப்போ நம்ம பார்க்குற பிளேஸ் வந்து தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இல்லை, தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் சென்ட்ரல் இருக்கிற அகத்தியர் மலையில் பார்க்குறோம். இங்கே வந்து தான் இங்கே வந்து பொங்கப்பாறைன்னு அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற கேரளாவுக்கு இருக்கிற மக்கள் வந்து இங்கே பொங்கல் வச்சு அகத்தியர் வழிபட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பழங்குடியினர், இங்கே இருக்கிற கிராமத்துவாசிகள் எல்லாமே சண்டை போட்டு அது கோர்ட்டில் ஒரு கேஸாக போயிட்டுருக்கான். அதை பற்றி நம்மளுக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தால் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாமளும் தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்க, ஏறு கேரளாவும் தமிழ்நாடும். அதனால் வந்து லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்துங்களேன், அந்த கீழே பேஸ் கேம்பான வந்து அங்கே தான் அந்த பழங்குடியினர் வந்து அங்கே வந்து பெரிய திருவிழாவாக பண்ணுவாங்க, அதையும் நம்ம பார்த்துருக்கோம். காத்துனா காத்து செம்மா காத்து, அங்கே வாருங்க அப்படியே பறக்கலாம் வேறு நிற்கிறதுக்கு ஒரு பாரமலை நிற்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தூக்கி அடிக்குது, அப்படியே பேக் இருக்கிறதால கொஞ்சம் வெயிட்டு, நம்ம கேமராலாம் அப்படியே ஒரு சைடு தள்ளிகிட்டு இருக்கு, சேக் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. எப்படி செம்மையான ஒரு பிளேஸ் சொர்க்கத்தில், ரொம்ப கர்நாடகா இல்லை கேரளாவுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறதே மிக உயரமான ஒரு மலை இந்த அகத்தியர் மலை. நாம் சொல்லியிருக்கோம்ல எது வெள்ளிங்கிரி பருவதமலை, அதோட இது உயரமான ஒரு மலை, அதோட இது கடினமான மலை. ஏன்னா இதுக்கு அவ்வளோ கிட்டத்தட்ட 56 கிலோமீட்டர் நம்ம நேற்றே சொன்னோம், 56 கிலோமீட்டர் பயணம் பண்ணால் மட்டும்தான் இந்த மலைக்கு வர முடியும். ஆகுறங்க நம்மளுக்கு பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னாவே எங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒர்த்தான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். இந்த பேக்ரவுண்டில் நம்ம பார்க்குறது எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். ஒவ்வொரு பாறைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. அப்படி நம்ம பாக்குறது வந்து பொங்கப்பாறை, இங்க வந்து பொங்கல் வச்சு வழிபடுவான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு அறிகுறி வந்து அந்த காலத்து சித்தர்கள் வழிபட்ட, சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு உரளக்கல். உரளக்கல் நம்ம வீட்லேயும் இருக்கு. இங்க பாருங்க, நான் பார்த்து ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறமா கேட்டா இதோட ஹிஸ்டரியை சொன்னாங்க, சித்தர்கள் அந்த காலத்து சித்தர்கள் வந்து மூலிகை அரைக்கிறதுக்கோசம் இது மாதிரி உருவாக்கியிருக்காங்க அதுவும் சொல்கிறாங்க. அதோட கல் எங்கே இருக்குன்னு தெரியல, நம்மளும் தேடி பார்த்தேன் கிடைக்கல, இந்த உரல் மட்டும்தான் இருந்துச்சு. வாங்க பார்க்கலாம் இது என்னென்ன. ஒவ்வொரு பிளேஸ்க்கு ஒவ்வொரு பாறை இருக்குது, ஒவ்வொரு பாறைக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது. அது எல்லாத்தையும் இங்கே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக லாஸ்ட்டில் இருக்கிறத பாருங்கள். அந்த இதுக்கு மேலே தான் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே இருக்கிறத அட்வென்ச்சர் தான் இந்த அகத்தியர். அது எல்லாத்தையும் நம்ம காட்டியிருக்கோம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்தால் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கூட எல்லை பாயிண்ட்டு சங்குமுத்திரை. சங்குமுத்திரை எங்கே? சங்குமுத்திரை அது ஒரு ப்ளஸ்ஸு, இங்கே ஒரு அம்புக்குறி. இந்த பக்கங்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து தமிழ்நாடு, ரைட் சைடு இருக்கிறது கேரளா. அது ஒரு பார்டரை தான் அந்த சங்குமுத்திரை வச்சுருக்காங்க. இதுதான் அடையாளம். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் நம்ம ரீல்ஸ்லேயே பார்த்துட்டு இருந்த அந்த கயிறை பிடிச்சி நடந்து போகிறது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபன்னாக இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது. வலிக்கு விழுந்தா வலிக்குச்சுன்னா அவ்வளோதான். ஆனால் ஃபாரஸ்ட், கேரளா ஃபாரஸ்ட், இது மாதிரி நம்மளுக்கு சேஃப்டியாக நிறைய பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம கையை பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வளர்க்குறது. ஓ
உங்கள் பேருண்ணா? சுப்பிரமணியன். என் நம்மளை மாதிரி ஒரு கைடு, நம்ம கூட அஞ்சு அஞ்சு பேருக்கு ஒரு கைடு இருப்பார். சுப்பிரமணியன், நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? பதினஞ்சு வருஷமா. இது மாதிரி இங்கே வர ட்ரெக்கிங் வரவங்களே அஞ்சு பஞ்சு பேராக பத்திரமா கூப்பிட்டு வர்றாரு. இவருக்கு மிக்க நன்றி. நம்மளே இது மாதிரி நம்மளுக்கு அஞ்சஞ்சு பேர் தனித்தனி கைடு கொடுத்துருக்காங்க. இதுலையா வழி? இல்லை இதில் இங்கே இங்கே வழி வந்து இருக்குது, ஆனால் தெரியல. அம்பூரி மறைஞ்சிருக்கு லேசாக, அதனால் எல்லோரும் நம்ம இந்த வழியே போகணுமா? இங்கே ரெண்டு வழி இருக்குது, பிரிஞ்சு போக வேண்டாம். நம்ம வரதுலையே ரைட் சைடை நோக்கி போகணும். எப்படி ரைட் சைடு தான் நோக்கி நம்ம வழி போய்ட்டுருக்கோம். நம்மளுக்கு முன்னாடி ஒரு கைடு, ஒரு அண்ணா வந்து நம்மளை கூப்பிட்டு போகிறாரு வழி நடத்தி. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸ்பீட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து வராரு. ஓ நாராயணா, நாச், ஹே நாச், ராமன், கமான் கமான் கமான், ராமங்க நீ மட்டும் தான் வரியா? அதான் சொல்லல. சரி வா வா, சரி வா. வடிவேல் நம்ம வருவார்ல அந்த பஸ்ஸில் வந்து கம்பி பிடிக்க நினச்சிட்டு வருவார்ல, அது மாதிரி நம்ம நாராயணன் வந்து கயிறு கொடுத்துருக்காங்க. அவர் கொழு பிடிச்சவர் வந்து கயிறை பிடிக்காமல் நடந்து வர்றாரு. வலிக்கு விழுந்தாருன்னா அவங்க வீட்டுக்கு யார் பதில் சொல்லுவாங்க? இன்னும் வரக்கூடாது சரிங்களா? இங்கே பாரு மூஞ்சிங்க வரிசினார், பட்டப்பில் மூஞ்ச மறிக்கல. அவர் மூஞ்சியை காட்டுறாரு, டி ஷர்ட் நம்ம கூட எப்படி வருவார்? இவர் தான் நாராயண். சிவப்பு சட்டை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு இருக்கீங்களே, நம்ம கூட ரெண்டு பேர் நாராயணன் கிரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த நாராயணன் வேற பார்த்துக்காங்க. இங்கே வந்து கயிறு பிடிச்ச மாதிரி ஏற மாதிரி தான் இருக்குது, ஏன்னா இங்கே லேடிஸ்லாம் வருவாங்கல்ல, அதனால் கொஞ்சம் மோஸ்ட்லி லேடிஸ்லாம் இங்கே யூஸ் ஆகுது கயிறு. நம்ம நாராயண கொழுப்பு பிடிச்சவர் வந்து இந்த மாதிரி, இவர் தான் இந்த நாராயணன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரோப் இருக்குது, நான் பார்க்குறேங்களே ரோப்பு. பார்க்கலாம் அட்டு இருக்கேன்னு செக் பண்ணிக்கிறோம். கேரளமா ரோப்ல செவ்வாயா இருக்கு ரோப்பு தான். இந்த கேரள கவர்மெண்ட் அங்கங்கே சின்ன சின்ன ரோப்லாம் வச்சு நம்மளுக்கு வந்து சேஃப்டிக்கோசரம் இது மாதிரி வச்சுருக்காங்க. அப்படி ஏறி பார்க்கும் போது நம்ம கண்ணில் மேலேங்கிறது எல்லாமே மேக மூட்டை வசதி இல்லை, மேலே அப்படி பனி சாறில் அடிக்கும்ல அது மாதிரி நடந்து போகிறத நம்மளை அந்த கேமராவில் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்கதா நம்மளுக்கு பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் கலரு. அப்படியே மேக மூட்டைகள் எல்லாமே நடந்துருச்சு, ஃபுல்லாகவே நம்மளை மூடி வச்சு அந்த பச்சை பசேன்னு அந்த காட்டுக்குள்ளே நான் மட்டும் தனியாக நடந்து போகிறது. முன்னாடி கொஞ்சம் தூரமாக போகிறாங்க, நம்ம நடந்து போகிற மாதிரி அப்படியே பயமாக இருந்துச்சு. பேர் சொல்ல வார்த்தையே இல்லை. அங்கே பாருங்கள் நம்ம பேக்ரவுண்டு தான், அங்கே ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுலாம் அவ்வளோ தரமானுச்சு. எப்படி நான் இவ்வளோ அழகாக நம்ம இருக்கோம் இந்த வீடியோவில் அப்படின்னு நம்மளுக்கே தோணுச்சு. அவ்வளோ ஒரு பேக்ரவுண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னாவே சொல்லுவேன். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதெல்லாம் நம்ம இது மாதிரி பேக்ரவுண்ட்லாம் படத்தில் தான் பார்த்துருக்கோம். இது மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு பேக்ரவுண்டு ஃபஸ்ட் டைம் நான் இது வரைக்கும் நிறையா மலை ட்ராவல் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு 10-15 மலை ட்ராவல் பண்ணியிருக்கோம், ஆனால் இது மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு மலையை பார்க்கல. இது மாதிரி ஒரு அட்வென்ச்சர் ரொம்ப சந்தோஷமாக, அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. இந்த அகத்தியர் மலைக்கு வர்றது ரொம்ப ஈஸி, சிம்பிளாக நடந்து போயிட்டே இருக்கணும், கூட்டத்தோடு நடந்து போகணும். நான் எல்லோரும் மாதிரி ஒரு டைலாக் ஒன்று பார்த்தேன், அது அப்புறமா சொல்கிறேன். நம்ம வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்ட்டு. இது மாதிரி மூணு மலை இருக்குது, மூணு மலையே இது மாதிரி மூணு மலையை நம்ம ஏறி போனால் மட்டும்தான் அந்த அகத்தியர் பார்க்க முடியும். ஒரு உண்மையை சொல்லிட்டா ரீல்ஸ்லேயே பார்த்துட்டு இருந்தேன் 2 வருஷமாக இந்த அகத்தியர் மலைக்கு போகலான்ட்டு, ஆனால் எனக்கு எந்த அறிகுறியும் தெரியல. போகிற மாதிரி திடீர்னு ஒரு கால் பண்ணி கேட்டாங்க அகத்தியர் மலைக்கு வரையா அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டாக ஓகே சொன்னேன். அப்படி ஒரு நான் எதிர்பார்க்காத இந்த அகத்தியரை பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது மாதிரி ஒரு அட்வென்ச்சரான பிளேஸு பார்க்குறதுக்கு வந்து என்னோடய ட்ரீம் ட்ரெக்கிங் போகலான்ட்டு ஒரு ட்ரீம் இருக்குது, அவங்களுக்கு தான் மிக்க நன்றி. இது மாதிரி ஒரு நிறைய பேரோட கனவு, பல கோடி பேரோட பசங்களோட கனவு அது எனக்கு வந்து சாத்தியமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு தான் சமர்ப்பிக்கிறேன். அது இல்லாமல் இந்த அகத்தியர் மலைக்கு போகணுன்னு யாரா நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் என்னோடய இன்ஸ்டா ஐடி தந்திருக்கேன், இன்ஸ்டா ஐடியில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடியே நம்ம கூட வந்த நண்பர்கள், புது புதிய நண்பர்கள் எல்லாருமே நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், நாம் வாங்க ட்ரெக்கிங் மேலே ஏறலாம் எப்படி இருக்குன்ட்டு. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு கை ஒரு கையில் கேமரா, ஒரு கையில் கயிறு, விழுந்தா பின்னாடி மரணம், அதெல்லாம் பற்றி யோசிக்கவே இல்லை.
லைஃப்பில் இது மாதிரி ஒரு நாளாவது என்ஜாய் பண்ணேன் லைஃப்பில், அது மாதிரி நான் என்ஜாய் பண்ண நாள் உண்மையாக சொல்லலாம் அந்த அகத்தியருக்கு வந்த நாள் மட்டும்தான், அதுவும் சண்டே. எல்லோரும் வீட்டில் சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஆனால் இது மாதிரி ஒரு இயற்கையோட ரசிகனா நான் அப்படியே சுற்றி பார்க்குறது சொல்கிறது வார்த்தையில் சூப்பர் 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 தரமான சூப்பர் ஒர்த்தான ஒரு பிளேஸ். நாங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு டபுள் ஒர்த்து. இது மாதிரி ஒரு பிளேஸ் லைஃப்பில் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தலாம் நாங்கள் போகணும்னு இல்லை, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் இது மாதிரி ஒர்த்தான ஒரு பிளேஸ்க்கு போய் சேரணும். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அந்த ரோப் ஏறதை மட்டும் பாருங்கள். இப்போ வந்து கிரி, இவர் வந்து கோயம்புத்தூர்காரர், நம்மளோட நண்பர் தான். ஏறி வரதை பாருங்கள், அசால்ட்டாக ஏறி வர்றாரு. அவ்வளோ அட்வென்ச்சர்லாம் இல்லை, ஆனால் இந்த நம்ம ரீல்ஸ்லாம் பார்த்துட்ருப்போம்ல, இது ஏறி விட்டால் கீழே விழுந்தால் மரணம் அப்படின்ட்டு. நம்ம பக்கத்தில் என்ன ஒரு நண்பர் வராரு பார்த்தீங்களா, அசால்ட்டாக ஏறி வராங்க. ஆனால் ஒவ்வொரு வலிக்கிறோம், நம்ம செப்பல் போட்டுருக்கோம், ஒருத்தர் ஷூ போட்டுருக்காரு, ஒருத்தர் வந்து வெறுங்கல்ல வர, நம்ம செப்பல் போட்டுருக்கிறதால வலிக்கிறோம். அதனால் நம்ம ஒரு கையில் வந்து சேஃப்டிக்கொசரம், நம்மளோட சேஃப்டி தான் ஏன்னா இங்கே சேஃப்டியோட தான் போனோம். ஆல்ரெடி நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் சொல்லியிருக்காங்க, எந்த ப்ராப்ளம் ஆனாலும் அவங்க எதுவுமே பண்ண முடியாது, இங்கேருந்து நம்ம நடந்து போகிறது கஷ்டம் ஹாஸ்பிட்டல். ஒரு பக்கம் கேமரா போடு, அதனால் நம்ம சேஃப்டியோட மெதுவாக பொறுமையாக நடந்து போனோம். ஓ இது பிடிங்கிச்சுன்னா அப்படியே தான் சொல்கிறது வார்த்தையே இல்லை, வலி கொடுத்தாலும் நமக்கு ஒட்டிக்காடி. இந்த மலையில் ஏறத்துக்கு எங்களுக்கு கொடுத்து வைக்கணும், ஏன்னா ரன்னாலாக ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே மழையே வராத நம்ம ட்ரெக்கிங் பண்ணியிருக்கோம். கேரளாவில் ரொம்ப மழை, லாஸ்ட் வீக் டூ டேஸ்க்கு முன்னாடி கூட ரொம்ப மழை. நாங்கள் வந்த நேரமாக என்னன்னு தெரியல, மழையே இல்லை, ரொம்ப அட்வென்ச்சர்னால் ரொம்ப இல்லை, நார்மலாக இருந்துச்சு. மழை இதெல்லாம் வந்து செம்ம அட்வென்ச்சராக இருக்கும், அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போவேன், ஜனவரி மந்த் நான் போயே ஆகணும். அந்த அட்வென்ச்சரான ஒரு பிளேஸை ட்ரெக்கிங்கை நான் எதிர்பார்த்து இன்னும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தரமாக நம்ம என்ஜாய் பண்ணணும். வீடியோ எடுக்கிறது நெக்ஸ்ட் மேட்ரு, ஆனால் இது மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம். அதுவும் எங்களோட வில்லேஜோட ஃப்ரெண்ட்ஸோடு நான் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை, நான் கூட்டிகிட்டு போவேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்ட்டு நான் ஒரு டைம் பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட் டைம் என்னோடய வில்லேஜ் ஃப்ரெண்ட்ஸை நான் கூட்டிகிட்டு போகலாம், அவ்வளோ நண்பர்கள் இங்கே தெரியும், ஏதாவது பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ரீல்ஸ்லேயே பார்த்துட்டு இருந்த படமா இந்த பிளேஸ், இந்த அகத்தியர் மலையை பார்க்கணுன்னு. கிட்டத்தட்ட நாங்கள் எங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்கிறேன்னு தெரியுமா, 6129 அடி உயரத்தில் நானும் என் நண்பனும் நிற்கிறோம். பார்க்குறதுக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்குது. உள்ளே போகிறோம், அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, அதனால் நம்ம சவுண்டு போடாமல் அப்படியே சைலண்ட்டாக உள்ளே போய் பார்த்தா என்னடா இவ்வளோ அழகாக இருக்கார் அகத்தியர், செம்ம ஒரு ஒர்த்து தரமான ஒர்த்து. ஆனால் அவரை நம்ம கையில் பார்த்தார்ல, அவரை நம்பர் கையில் பிளட்டு எல்லாமே கடந்து வந்தால் தான் இந்த சித்தரை பார்க்க முடியும். அப்படி நாங்கள் பார்த்த சித்தர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார், ஆதி சித்தர், ஆதி அகத்தியர் சித்தர். அது கீழே இருக்கார் பார்த்தீங்களா, தெரியுதுங்களா, ஆதி அகத்தியர் சித்தர் ஃபஸ்ட்டு இருந்த அகத்தியர் சித்தர். அதுக்கு மேலே அதோட சிலை வச்சு வழிபட்டுருக்காங்க. இப்போ இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, இந்த மலைக்கு யார் வந்தீங்கன்னா எடுக்க முடியாது, நம்ம பூஜை பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். இப்போ நண்பரோட ஒரு குரூப் ஃபோட்டோ தான் எடுக்க போகிறோம், குரூப் வீடியோவே நம்ம எடுத்துட்டோம். எப்படி இருக்குன்ட்டு பார்த்தீங்களா, எல்லாரும் அவனோட இன்ட்ரோ தருவாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை புதிய நண்பர்கள் கர்நாடகாக்காரங்க. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. வெற்றிகரமாக இந்த அகத்தியரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே. நான் வந்து பிரபு, தேங்க்யூ. கிருபேஷ், சித்ரதுர்கா. ஆனந்த், பெங்களூர் கர்நாடகா. அருள், மதுரை. குமரேசன், கிருஷ்ணகிரி. ஹரிகிருஷ்ணன், கேரளா. பிரபு, கேரளா. கிரிதரன், கோயம்புத்தூர். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்தோம், 6000 அடிக்கு மேலே இந்த அகத்தியரை பக்கத்தில் நம்மளுக்கு கொடுத்து வைக்கணும். நம்ம கூட ஒரு 100 பேர் வந்திருக்காங்க, இங்கே ஒரே பிரச்சனை அட்டை தான். நம்மளுக்கு யானைக்கு வந்து பாதுகாப்பாக ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் எல்லோரும் வந்திருக்காங்க, நம்மளுக்கு கைடாக நிறைய பேர் வந்திருக்காங்க, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஒன்லி அட்டைக்கு மட்டும் நம்ம சேஃப்டியாக வந்திருக்கணும், இந்த பிளேஸ் அட்டை தான் பிரச்சனை. நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பேருக்கு ரத்த காவலாக வாங்கியிருக்கு, பிளட் அவர் அண்ணா கையில் ரத்தமாக ஒழிக்கிட்டு இருக்கு, நிறையா பார்த்துருக்கோம். எந்த ப்ராப்ளம் இல்லாத நாம் அகத்தியரை வந்து பார்த்துருக்கோம், அதுவே ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.
ஓம் நம வச்சோம். சேஃபா வாங்க, பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்து வராதீங்க. பார்ட் டூவில் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம எப்படி இங்கெல்லாம் என்னென்ன என்ஜாய் பண்ணோம் அது எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக பதிவிட போகிறோம். மேலே இங்கே 6169 அடிக்கு மேலே எப்படி இருக்குது இந்த காற்று மலை இது எல்லாத்தையும் நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை அப்லோட் பண்ணுறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவில் வரது எல்லாமே கொஞ்சம் எல்லாமே உண்மையாகவே இருக்குன்னு வச்சுக்காவீங்களே. இருக்கிற நான் எடுத்த ஃபுட்டேஜ் அப்படியே தான் அப்லோடு பண்ண போகிறேன்.